வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 783 முதல் 788 வரை. நமது கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவை கடைசி காலம் என்று குறிப்பிட்டு மிகவும் விசேஷமானதொரு தீர்ப்பு கூறியிருக்கிறார். தமது உலக பிரகாரமான ஊழியத்தின் முடிவில் கல்வாரியின் சோகத்திற்கு பின் முழுமையாய் கொண்டு வரப்போகும் புதிய உலகத்திற்கு படிப்படியாய் தனது சீஷரை தயார்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த போது இதை கூறினார். தம்மிடம் உண்மையாய் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகும் இவரது வாக்குத்தத்தங்களான ராஜ்யத்தின் கனம் மற்றும் மகிமைகளை இப்பொழுதே எதிர்பார்க்க கூடாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த மகிமை மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு முன் சோதனைகளும் பாடுகளும் வரவேண்டியிருக்கிறது. அவர்களது ஆண்டவராகிய ராஜா தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இசைவாக இஸ்ரவேலரால் மறுதலிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும். பின்பு இஸ்ரவேலர் அவர்களது பகைஞரின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு அவர்களது பரிசுத்த நகரமும் விலையேறப்பெற்ற ஆலயமும் முற்றிலுமாய் அழிக்கப்படவும் வேண்டும். அது மட்டுமன்றி அவரது சீஷர்கள் தங்களுடைய ஆண்டவருக்கும் மேலானவர்கள் ஆகும்படி எதிர்பார்க்காமல் அவர் மீது விழும் பாடுகள் மற்றும் நிந்தனைகளுக்கு தப்பித்து கொள்ளாமல் அவரது நிமித்தமாய் அவருக்கும் அவரது போதனைகளுக்கும் உண்மையாய் இருப்பதனால் எல்லோராலும் அவர்கள் வெறுக்கப்படுவதற்கு காரணமாகவும் இருக்கக்கூடும். ஆனால் மிகுந்த உபத்திரவங்கள் இருப்பினும் முடிவில் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்கள் எவர்களோ அவர்களை தன்னிடம் ஏற்றுக்கொண்டு தனது மகிமையை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் மறுபடியும் வருவார். தம்முடைய ஊழிய கால முடிவு பரியந்தம் இந்த முறையில்தான் நமது கர்த்தர் விசேஷமாய் போதனை செய்தார். ஆரம்பத்தில் சீஷர்கள் இதை ஆட்சேபிக்க முடிவு செய்து தங்களுடைய உபதேசத்தின் பலனாய் கர்த்தருடைய காரியமே உலகை ஜெயிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினர். இன்று சிலர் செய்வதைப் போல் பேதுரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. இது மரணமும் அவரது ஜனங்கள் சிதறடிக்கப்படுதலும் பொதுவாய் பாவம் ஜெயம் கொள்ளுதலும் உமக்கு சம்பவிப்பதில்லை. மத்தேயு 16:22 வசனம், மார்க் 8:31-32 வசனங்கள் என்று கூறுவதன் மூலம் கர்த்தரிடம் தமது அபிப்பிராய பேதத்தை தெரிவிக்கிறார். ஆனால் நமது கர்த்தர் பேதுருவை கடுமையாக கண்டித்தார். மேலும் ராஜ்யத்தின் மகிமை அனைத்தும் இன்னும் வெகு தூரத்தில் இருக்கின்றன, அத்தோடு தங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்பதையும் பிதாவின் ராஜ்யத்தில் மகிமையில் அவர் மறுபடியும் வரும் வரைக்கும் தங்களை பாதுகாத்து வழிநடத்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டியிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் நிலைமைக்கு எல்லா சீஷரும் படிப்படியாக வந்தனர். ஆலயத்தை குறித்து நமது ஆண்டவரின் கடைசி கூற்றில் அவர்களுடைய மனதின் நிலை இப்படியாக இருந்தது. அதாவது, இவைகளை குறித்து கேட்டபோது ஆண்டவரிடம் இருந்து வந்த தீர்க்கமான பதில்கள் அவர்கள் மனதில் தெளிவாகாமல் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. 3 கேள்விகள் என் தலைப்பின் கீழ் காணலாம். இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் ஆலயத்தின் அழிவு போன்றவைகள், 1 எப்போது சம்பவிக்கும், 2 உம்முடைய பரோஷியா என்கிற கிரேக்க பதம் பிரசன்னம் என்று வழக்கமாய் குறிக்கும் வகையில் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது, உம்முடைய வருகைக்கும், 3 உலகத்தின் அதாவது யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு 24:3 வசனம். சந்தேகமின்றி இந்த சந்தர்ப்பமும் கேள்வியும் தெய்வீக அருளானவைகள். ஏனெனில் இந்த கேள்விகளை கேட்டவர்களை காட்டிலும் நிச்சயமாக இந்த அறுவடை காலத்தில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அறிவுரையாக இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை ஆராயும் போது இந்த கருத்தாழமிக்க பதிலுக்கு காரணமாக கேள்விகளை நினைவில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு, மார்க் மற்றும் லூக்கா என்ற 3 சுவிசேஷகர்களினாலும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயுவின் சுவிசேஷம் முழுமையாகவும் ஒழுங்குடனும் இருப்பதனால் அதனுடைய விவரங்களையே பொதுவாய் நாம் பின்பற்றுவோம். மற்ற சுவிசேஷங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் திருத்தங்களையும் நாம் ஆராய்வோம். கள்ள கிறிஸ்துக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:4-5 வசனங்கள்.
அப்போஸ்தலர் 5:36-37 குறிப்பிடப்பட்டுள்ளபடி கமாலியேல் தனது உரையில் இந்த கள்ள கிறிஸ்துக்களில் இருவரை பற்றி குறிப்பிடுகிறார். மேலும் யூதரில் சிலரை வஞ்சித்த அநேகரை குறித்தும் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒன்று, சிமர்னாவை சேர்ந்த சபத்தாய் லேவி என்பவன் கிபி 1648 வெளியிட்ட அறிவிப்பு. இந்த சபத்தாய் லேவி தன்னை தேவனுடைய முதற்பேரான குமாரன், மேசியா, இஸ்ரேலின் மீட்பர் என்று அழைத்து கொண்டு ராஜ்யத்தை திரும்ப பெறுதலுக்கும் அதன் செழுமைக்கும் உறுதிமொழி கொடுத்தான். சபத்தாயின் சிமர்னாவில் சீடர்களில் சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லி வினோதமான பரவசத்திற்குள்ளாகி 400 ஆணும் பெண்ணும் அவரது வளர்ந்து வரும் ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் அளவிற்கு இங்கு நிலைமை இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அந்த ஜனங்கள் ஒரு சமயத்தில் ஆவி பிடித்தவர்களைப் போல நடந்து கொண்டனர். சிலர் நினைவிழந்து வாயில் நுரை தள்ளி தங்களுடைய எதிர்காலத்தின் வளங்களையும் யூத ராஜசிங்கத்தை குறித்த தங்களது காட்சிகளையும் சபத்தாயின் வெற்றியை குறித்து விவரித்தனர். இது யோயேலின் தீர்க்க தரிசனத்தை சாத்தான் பொய்யாய் நிறைவேற்றினது என்பதில் சந்தேகம் இல்லை. யோயேல் 2:29 பரிசுத்த ஆவியை நிரூபிக்கும் போலியான சம்பவங்களும் கூட மிக நவீன காலத்தின் எழுப்புதல் கூட்டங்களில் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாய் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் ஆணும் பெண்ணுமாய் சந்தேகமின்றி அதில் பலர் அசுத்தாவியை பெற்று புத்தி சுயாதீனம் அற்றவர் ஆவர். ஆனால் யாருமே அல்லது எல்லோரும் சேர்ந்தும் அநேகர் வஞ்சித்தார்கள் என்று சொல்கிறதற்கில்லை. ஆயினும் அநேகரை வஞ்சித்தல் என்பதை குறித்து கர்த்தர் நம்மை இங்கு மறுபடியும் எச்சரிக்கிறார். இதனோடு தொடர்புடைய அநேகரை வஞ்சித்த அந்திகிறிஸ்துவை குறிப்பாய் நாம் சோதித்தறியலாம். 18ஆம் நூற்றாண்டின் சரித்திரத்தை குறித்த சுருக்கமான முன்னறிவிப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 24:6-13 மார்க் 13:7-13 லூகா 21:9-19 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் மிரட்டல்களையும் சதியாலோசனைகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுப்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு 24:6-8 இப்படியாக உலக சரித்திரத்தை நமது கர்த்தர் சுருக்கமாய் தொகுத்து கூறியிருக்கிறார். மேலும் தமது 2ஆம் வருகையையும் மகிமையான ராஜ்யத்தையும் வெகு விரைவில் எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் கர்த்தர் போதித்தார். உலகத்தின் சரித்திரம் எத்தனை சரியாய் நிச்சயமாய் இதே விதமாய் இருக்கிறது. போர்கள், சதியாலோசனைகள், பஞ்சங்கள் மற்றும் கொள்ளை நோய்கள் போன்ற இன்னும் சிலவற்றின் நிகழ்வுகளால் இது நிரூபணம் ஆகிறது. உண்மை சபை மற்றும் அரசாங்கத்தின் சரித்திரத்தை வெவ்வேறாக பிரித்து சுருக்கமாக கூறுகிறார். ஆகவே அப்பொழுது சுவிசேஷ யுகத்தின் அதே காலகட்டத்தின் போது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அதே காலகட்டத்தில் அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24:9-13 சரித்திரத்தின் வெளிச்சத்தில் சில வார்த்தைகளினால் தேவனுடைய உண்மை சபையின் செயல்பாட்டை விவரிப்பது சாத்தியமாக கூடுமா? நிச்சயமாய் முடியாது. உவமையானது சரியான ஒன்றாக இருக்கும். தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்பது அப்போஸ்தலரின் அறிவிப்பு. எனவே இதில் பங்கு கொள்ளாத எவரும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. எபிரேயர் 12:8 எனவே முழுமை பெற்ற ஒரு சபையாக இஸ்மேல் மற்றும் ஏசா வகுப்பாரால் துன்பப்படுத்தப்படாததற்கு உலகத்தின் ஆவியின் மிகுதியோ அல்லது கர்த்தரிடமும் அவரது சத்தியத்தின் மீதும் அன்பு தணிந்து போனதோதான் காரணம் ஆகும். இதனால் இவர்கள் சிச்சைக்கு பாத்திரவான்கள் அல்லாமல் போகிறார்கள். ஆனால் இதே அளவின்படியும் நமது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களின்படியும் நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் ஒரு சிறுமந்தை இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் கடைசி வரை மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கின்றனர். இதனை தொடர்ந்து வரும் உலகளாவிய சுவிசேஷத்தின் சாட்சி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை
பக்கம் 788 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.